கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் லூகா இருபத்தி நாலு ஐந்து லூக் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் அந்த ஸ்திரிகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன இப்போ இந்த ஸ்திரிகள் ரெண்டு பேருக்கும் ஒரே துக்கம் கலக்கம் பயம் தாங்க முடியல அப்படியே அந்த இடத்த நோ உற்று நோக்கி பார்த்து தலையை கவிழ்ந்து இருக்கும்போது இப்போ தேவதூரில் கேட்குறாங்க உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எப்படி மருத்தோர் இடத்துல தேடுறீங்க கல்லறையில் யார் இருப்பா மறித்து போனவங்க இருப்பாங்க கல்லறையில் தங்களை மாய்த்து கொண்டவர்கள் இருப்பாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு அவர் எப்படி இந்த மரித்தோரோடு இருக்க முடியும் ஏன்னா இங்கே இருக்க கல்லறைக்குள்ளே யார் இருப்பாங்க மறிச்சவங்க தான் இருப்பாங்க உயிரோடு இருக்கவங்க இருக்க மாட்டாங்க என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஏன்னா அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எப்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி வருவேன் என்று சொன்ன வார்த்தையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த தேவதூதர்கள் இந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறாங்க என்ன அவர் ஜீவனோடு இருக்கிறாரு அவர் இங்கே இல்லை அவர் ஜீவனோடு இருக்கிறாரு ஏன்னா நீங்கள் மறித்தவங்க பக்கத்தில் தேடுறீங்க அப்போ எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு காரியத்தை பரிசு தாவியான விரும்ப சொல்கிறாரு இன்றைக்கு நம்ம பார்க்குற எந்த ஒரு மத தலைவர்களாகி இருந்தாலும் சரி நீங்கள் முகம்மதோட கல்லறை இருக்குது இன்றைக்கும் அதை போய் அவங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் போய் அங்கே அந்த கல்லறையை வணங்கக்கூடியது இன்றைக்கு நீங்கள் புத்தா புத்தாவோட கல்லறை இருக்குது எந்த ஒரு மதம் நம்ம பூமியில் இருக்கிற மதங்களினுடைய தலைவர்கள் இல்லை கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா மதத்தினுடைய எல்லாருடைய கல்லறையும் இங்கே பூமியில் இருக்குது எந்த சாமியாராக இருந்தாலும் சரி அவங்களோட கல்லறை இங்கே தான் இருக்குது ஏன்னா அவங்க சரீரங்க தான் இருக்குது அவங்க மறித்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவோட கல்லறை மாத்திரம்தான் காலியாக இருக்கிறது இங்கே ஒரு கல்லறை மாத்திரம்தான் எது எம்டி இருக்கு இந்த கல்லறைக்குள்ள சரீரம் கிடையாது ரொம்ப கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னென்னா நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன் அவர் ஜீவனோடு உள்ள தேவன் அவர் என்றென்றும் ஜீவனோடு நித்திய ஜீவன் படைத்த தேவன் அவருக்குள்ளதான் ஜீவன் அவர் எப்போதும் ஜீவிக்கிறவராய் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் நமக்குள் பரிசுத்த ஆவியாய் வாழுகிறவராய் ஒரு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் மற்ற எல்லாமே மறித்து அவர்களுடைய கல்லறையில் இருக்குது சரி இந்த நாள் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் யார் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் அவங்ககிட்ட சரியாக சவாலாக சொல்ல முடியும் நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன் கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன் அவர் எனக்கு எனக்குள்ள இருக்கிறார் அவர் என்னுடைய ஜபங்களை கேட்கிறார் இது வந்து ஒரு கோட்பாடு இல்லை இது வந்து ஒரு தத்துவம் இல்லை இது வந்து ஒரு மதம் இல்லை இது வந்து ஒரு சடங்காச்சாரம் இல்லை இல்லை இது வந்து ஒரு சம்பிரதாயம் இல்லை இது உறவின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு காரியம் அவர் என்னை பிதாவாகிய தேவனோடு இணைத்ததற்கு காரணம் என்ன கர்த்தராகிய இயேசு இயேசுகிறிசுடைய மரணமும் தழுதலும் என்னை அந்த தேவனோடு இணைத்துவிட்டது விட்டது அதனால் அந்த தேவனோடு நான் இருக்கிறேன் அப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன அவரால் பேச முடியும் அவரால் கேட்க முடியும் அவரால் நடக்க முடியும் அவரால் நம்ம கூட இருக்க முடியும் அவர் ம ஜீவனோடு இருக்கும்போதும் சீஷர்கள இருந்தார் மறித்து உயிர் தழுந்த பின்பும் சீஷர்களோடு நாற்பது நாள் அளவு இருந்தார் அது மாத்திரமல்ல அவர்களோடு உணவருந்தினார் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் இது எந்த மதத்திற்கும் பூமியில் உள்ள எந்த கத்தத்துவத்திற்கும் மேலான ஒரு காரியம் அதனால தான் நம்முடைய ஜீவன் ஜீவிக்கிற நம்முடைய தேவன் ஜீவிக்கிற தேவன் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் வாழ வேண்டும் ஏன்னா நம்ம வந்து மறித்தவர்களுடைய கல்லறையை பார்க்குறதில்லை அவர் ஜீவித்தது போல் நாமும் ஜீவிக்கிறவர்கள் அதனால தான் நம் இந்த உயிர் தழுதல் அவரை வந்து நம்ம மறித்தவர்கள் பக்கத்தில் தேடுறது இல்லை அதனால நம்மளும் மறித்தவர்களை தேடுவதில்லை காரணம் என்ன கர்த்தருக்குள் நித்திரையடைந்தவர்களை நாம் ஒரு நாள் முகமுகமாய் சந்திக்க போகிறோம் அதனால் கர்த்தருக்குள் மறித்தவர்களை நம்ம போய் கல்லறை திருநாள் கொண்டாடி கல்லறையில் போய் பார்க்க தேவையில்லை நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் முகமுகமாய் காணுவோம் அல்லேலூயா வல்ல வல்லப்பிதாவே நர்மையான நல்ல நாளுக்காய் நின்று ஆமாண்டவரே நாங்கள் மறித்தவர்களை ம மறித்தவர்களை போய் அங்கே தேடல் கல்லறலை தேடல ஆண்டவரே ஏனென்றால் அவர்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்து ஜீவித்தது போல அவர்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறவர்களை நாங்கள் மறித்தவர்களோடு தேடுவதில்லை இந்த மகாபெரிய பாக்கியத்திற்கு கொடான கொடி நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்